அம்மா எதுக்காக இந்த நேரத்துல கால் பண்றாங்கன்னு தெரியலையே. சொல்லுங்கம்மா. ஷோனா, நீ ரெஸ்டாரண்ட்க்கு கிளம்பிட்டியா? கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேம்மா. ஷோனா, ப்ளீஸ் பீ ஆன் டைம். ஏற்கனவே ஒரு தடவை அவங்க வந்து கோவமா போயிட்டாங்க, தெரியும்ல? அம்மா, அது என்னோட தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். இதோ இப்ப நான் கிளம்பிடுவேன். ஷோனா, இன்னொரு விஷயம், நீ அவனை மீட் பண்ணும்போது அவனை தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் நீ முயற்சி பண்ணணும், சரியா? ஒருவேளை உனக்கு அவன் மேல காதல் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல? ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது அண்ணாக்கே என் மேல பாசம் வரலம்மா. நீங்க தானே சொன்னீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்ன அண்ணா கையில கொடுக்கும் போது நான் அழுதேன்ல. ஷோனா, ஸ்டாப் ஜோக்கிங், ஐ அம் சீரியஸ். சரி, எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்றியா? நீ அவனை பாக்கும்போது உண்மையிலேயே நீ அவனை காதலிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், சரியா ஷோனா? ஐ ப்ராமிஸ், நான் அவரை பாக்கும்போது நான் காதலிக்கிறதுக்கு முழுசா முயற்சி பண்றேன், ஓகே? நீதான் என்னோட செல்ல மக. நான் உங்களோட செல்ல மகன் எனக்கு தெரியுமா? சரி, ஓகே, நான் இப்ப என்னோட வேலையை பாக்கணும், இல்லன்னா அப்புறம் லேட் ஆயிடும். ஓகே ஓகே, பை பை, குட் லக், பை மா. அத அம்மா கால் பண்ணிருந்தாங்க. ஆண்டி, நான் நைட்டு சமைக்க வேண்டியது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். கிச்சன் நான் கிட்டயும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஆண்டி, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சரி, நீ போம்மா, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. என்னாச்சுப்பா, கரண்ட் எப்போ வருமா? அம்மா, வெளியே சுத்திட்டு இருந்த குரங்குல அது வயரை கட் பண்ணிடுச்சு. கரண்ட் வர்றதுக்கு 4-5 மணி நேரமா தான் ஆகும். ஒன்னும் பண்ண முடியாதுமா. கடவுளே, இந்த வீணா போன குரங்கு நம்மள மாதிரி ஏழைங்களை தான் கஷ்டப்படுத்தணுமா? அக்கா எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க, ஏசி போட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. உண்மையிலே ரொம்ப வெக்கையா இருக்குமா? ஆமாப்பா, நாம தான் இங்க நெருப்புல வெந்துகிட்டு இருக்கோம். அம்மா விசிறாதீங்க, விடுங்க. உங்க அப்பானால வீட்டுல ஒரு இன்வெர்டர் கூட வைக்க முடியல, ஆனா அக்கா வீட்டுல இன்வெர்டருடைய கடையே இருக்கு. கடவுளே, நம்ம ரெண்டு பேர் மேலயும் யாருக்கும் அக்கறை இல்ல, உங்க அப்பாவுக்கும் இல்ல, அக்காவுக்கும் இல்ல. என்னமா நீங்க எப்ப பார்த்தாலும் அக்கா அக்கான்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அவங்க உங்களுக்காக என்ன பண்ணிருக்காங்க? ஒண்ணுமே இல்ல. ஆனா நீங்க அவங்க இந்த வீட்டுல தங்குறதுக்காக இடம் கொடுத்துருக்கீங்க, மறந்துட்டீங்களா? அது மட்டும் இல்லாம இந்த தேவனா பெரியால் ஆனதுல இருந்தே எல்லாம் மறந்துட்டாரு. எல்லாமே பேசாம இருடா, இந்த ராதாராணி அவ்வளவு சீக்கிரம் எல்லாத்தையும் மறக்க விட மாட்டா. நீ வேணா பாத்துட்டே இரு. நம்ம வீட்டு ரேஷன் கார்டு ஈஸ்வரி அக்கா வீட்டு அட்ரஸ்ல தான் இருக்க போகுது. நம்ம ரேஷன் கார்டு எதுக்கு அவங்க அட்ரஸ் இருக்கணும்? முட்டாள். அது என்னன்னா, நான், நீ, உங்க அப்பா, நம்ம மூணு பேரும் ஈஸ்வரி அக்கா வீட்டுல தான் தங்க போறோம். அங்க நமக்கு சில்லுன்னு ஏசி காத்தே வரும். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ, ஒருத்தங்க கிட்ட இருந்து நமக்கு நல்லது வரணும்னா அவங்க கிட்ட நம்ம கோபத்தை காட்டக்கூடாது. இதுக்கப்புறம் நீ பாரு, எதுக்காகவும் நீ கவலைப்பட வேண்டாம், நாம கண்டிப்பா அந்த வீட்டுக்கு போவோம். அதுவும் மரியாதையோட அந்த வீட்டுக்கு நம்மளை கூப்பிடுவாங்க, அதுதான் நம்ம சொந்த வீடா இருக்கும். சொல்லுங்க தவன் சார், ரியா நல்லா ஒர்க் பண்றாங்கல்ல? அவ எல்லாத்தையும் ஆர்வமா கத்துக்கிறாள்ல? குட், ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா சொல்லுங்க, அப்புறம் அவளை அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிவிங்க. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். தேங்க்யூ. சொல்லுங்க கிச்சனா. அண்ணா, டாக்டர் அக்காவுக்கு ஃபோன் பண்ணுங்களேன். ஏன், எங்க போனாங்க டாக்டர் போஸ்? அவங்க சீக்கிரம் போயிட்டாங்க. நேகா அக்கா கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இந்த மாதிரிலாம் எனக்கு வரைய தெரியாது. யூனோ, சுஸ்மிதாசன் ஒரு பொண்ணா இருந்தும் கூட அவங்க ஒரு பெண் குழந்தைய அடாப்ட் பண்ணாங்க. என்னோட அம்மா இதனாலேயே அவங்க மேல ரொம்ப கோவப்பட்டாங்க. அவ மூவிஸே அவாய்ட் பண்ணாங்க, பட் ஐ சப்போர்ட். யூனோ, என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சொசைட்டிலையும் பொண்ணுங்களுக்கு சரிசமமான உரிமை கிடைக்கணும். யூசி, என் மனசுல என்ன தோணுதோ அதை நான் ஃப்ராங்கா சொல்லிடுவேன். காதலிக்க முயற்சி பண்ணுன்னு அம்மா சொன்னாங்க,
நல்லா பேசுறான், ஃபெமினிஸ்டா இருக்கான். ஓகே சோனா, காதலிக்க முயற்சி பண்ண. மிஸ்டர் போத்ரா, எக்ஸ்கியூஸ் மீ. இட்ஸ் ஓகே. ஹலோ டாக்டர் போஸ், கிச்சனா கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்காரு. நீங்க அவர்கிட்ட ப்ரோக்கலி பண்ண சொன்னீங்க, ஆனா ப்ரோக்கலி மார்க்கெட்ல அவைலபிளா இல்ல, இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. சிம்பிள் தான், அவர்கிட்ட சோயா நகட்ஸ் பண்ண சொல்லுங்க. ஓகே. சாரி, நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. யா, பொண்ணுங்க வேலை செய்யறதுனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட மனைவி வேலை செய்யணும்னு விரும்பினா எனக்கு அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. அம்மா கல்யாணத்துக்கு அப்புறமா இங்க செட்டில் ஆக சொல்றாங்க, ஐ மீன் இந்தியாவில் செட்டில் ஆக சொல்றாங்க. ஆனா எனக்கு யூஸ் பண்ணணும்னு ஆசை. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இட்ஸ் ஓகே. சொல்லுங்க மிஸ்டர் தீக்ஷித். டாக்டர் போஸ், கிச்சனா சோயா மாவுல சப்பாத்தி பண்றேன்னு சொல்றாரு. சோ அம்மாவால சோயா நகெட் சாப்பிட முடியாது. சோ வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? அவர்கிட்ட மஷ்ரூம் சமைக்க சொன்னேன்னு சொல்லிடுங்க. முக்கியமான விஷயம், ஆலிவ் ஆயில தான் சமைக்கணும். ஆண்டி எந்த அளவுக்கு கேக்குறாங்களோ அந்த அளவுக்கு உப்பு காரமும் சேர்த்துக்கோங்க. ஓகே. சாரி, நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? உங்க அம்மா நீங்க இங்கேயே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஆனா நீங்க... ஆமா, நான் அததான். சாரி. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மிஸ்டர் தீக்ஷித். டாக்டர் போஸ், கிச்சனா இது எப்படி பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு. நீங்க இங்க வந்து கொஞ்சம் சொல்ல முடியுமா? மிஸ்டர் தீக்ஷித், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நான் கிச்சனா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இன்னைக்கு மட்டும் மேனேஜ் பண்ணிக்கோங்க. சாரி. யூனோ, உனக்கு வேலை இருந்துச்சுன்னா நீ போயிட்டு வா, நாம வேற ஒரு நாள் சந்திக்கலாம் உனக்கு டைம் இருக்கும்போது. நோ, இட்ஸ் ஓகே. சாரி, இதுதான் லாஸ்ட் கால், ஐ ப்ராமிஸ். எஸ் மிஸ்டர் தீக்ஷித், நீங்க கிச்சோனா கிட்ட போனை கொடுங்க, நான் அவருக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். குஷல், How dare you? என்ன? நீங்க ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு முன்னாடி நான் சொல்றது கேளுங்க. நான் ஏன் கேக்கணும்? நீங்க எது சொன்னாலும் அது எனக்கு இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும். எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க இந்த மாதிரி என்கிட்ட பேச கூடாது. என்னோட பர்சனல் டைம்ல நீங்க இந்த மாதிரி அடிக்கடி கால் பண்ண கூடாது. இது உங்களுக்கு புரிஞ்சதா? நீங்க என்னோட காலை கட் பண்ணிருக்கீங்க. இப்போ எதுக்காக உங்க கால் அட்டெண்ட் பண்ணேதா இப்போ எனக்கு புரியல. நீங்க என்கிட்ட வேலை செய்றீங்க. நீங்க உங்களோட வேலைய ஒழுங்கா கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த மாதிரி கால் பண்ணிருக்க மாட்டேன். நான் எந்த அளவுக்கு என்னோட வேலைய கரெக்ட்டா முடிக்கணுமோ அதை விட அதிகமாவே முடிச்சிட்டு தான் வந்தேன். ரியலி? எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்களா? தேவ், நீ கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணுலமா, டாக்டர் போஸ் கிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்படி சமைக்கணும்னு தான் நான் கேட்டுட்டு இருக்கமா. போன் என்கிட்ட கூட. நான் கொடுத்த மூணு ரெசிபிஸ்ல இருந்து ஒரு ரெசிபி உங்களால பண்ண முடியலல. உங்க வீட்டு ஃப்ரிட்ஜ்ல நான் லிஸ்ட் எழுதி ஓட்டி இருக்கேன். அதுவும் டீடைல் தான். அத படிச்சு உங்களால புரிஞ்சுக்க முடியலனா உங்களை விட டம் பர்சன் யாரும் இருக்க மாட்டாங்க. என்ன சொல்றா அவ? ஃப்ரிட்ஜ்ல ஏதோ எழுதி ஓட்டி இருக்கேன்னு சொன்னா. டம்னா என்னப்பா? அது ஒண்ணு இல்ல. என்ன, நீ ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற? அதுக்கு அர்த்தம் இருக்கும். அவ கொஞ்சம் வித்தியாசமா பேசுறப்பா. டம்னா ஏதாவது தப்பான வார்த்தையா? இல்ல, தப்பான வார்த்தை எதுவும் இல்ல. ஆக்சுவலி அது ரொம்ப நல்ல வார்த்தைமா. அது சரிமா, உங்க சாப்பாடு வேலையை முடிக்காம அவ இதுக்கு போனா? இல்ல, என்கிட்ட கேட்டுட்டு தான் போனா. அவளோட அம்மா அப்பா கல்யாணத்துக்காக யாரோ பையனை பாத்துட்டு வர சொன்னாங்க போல. ஓகே, அவ வேலைய முடிச்சிட்டு தான போயிருக்கணும். நான் தான் இருக்கேன் இல்லப்பா, நான் பாத்துக்கறேன். இவ்வளவு கோவமா என்ன பாக்கதுப்பா? நான் ரொம்ப பயந்துருவேன். இப்போ இது எப்படிமா பண்றது? நான் பாத்துக்கறேன் பாரு. இப்போ என்ன இதெல்லாம்? This is too much. இப்போ போன் கூட எடுக்க மாட்டேங்கறான். எல்லாரும் கரெக்ட் ஆயிட்டாங்க.
கரப்ஷன் எல்லாரோட ரத்தத்திலையும் ஊறி போயிடுச்சு. ரெடிகுலஸ். அப்பா அது வந்து உங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அம்மா 13 ரூபா தானே, அதுக்கு போய். நோ சௌரவ், 13 ரூபா விஷயம் கிடையாது. விஷயம் பிரின்சிபல்ஸ் பத்தி தான், விஷயம் சரியா தப்பாங்கறத பத்தி தான். போன தடவை பில்லுல 13 ரூபா அதிகமா போட்டுட்டாங்க, அதை நான் பாயிண்ட் பண்ணி சொன்னேன். அவங்க என்கிட்ட அட்ஜஸ்ட் பண்றதா சொன்னாங்க, ஆனா அட்ஜஸ்ட் பண்ணவே இல்லை. நான் தப்பான பில்ல கட்ட மாட்டேன். அவன் என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? முதல்ல வந்திருக்கிற பில்ல ஒழுங்கா கட்டுங்க, இல்லனா கரண்ட் கட் ஆயிடும்னா. பாத்தியா, கரண்ட் கட் ஆயிடுச்சு. டென்ஷன் ஆகாதீங்க, ரிலாக்ஸ். நோ, நெவர். இது என்னால ஏத்துக்க முடியாது. நான் ஆர்டிஐ ஃபைல் பண்ணுவேன், கம்ப்ளைன்ட் பண்ணுவேன். நாம கஷ்டத்துல கூட இருக்கலாம் ஆஷா, ஆனா இந்த மாதிரி அநியாயத்தை ஏத்துக்க முடியாது. நெவர். சோனா, என்னம்மா என்ன ஆச்சு சொல்லு. ரொம்ப நேரமா உனக்கு கால் ட்ரை பண்றேன், ஆனா கால் போகவே இல்ல. அம்மா, அது பேட்டரி இல்லம்மா. இங்க லைட் இல்ல. ஆனா மத்தவங்க வீட்ல லைட் இருக்கே. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல அந்த பையன் என்ன பேசினா, எப்படி இருக்கான்னு சொல்லு. ஃபிலிம்ஸ் பாப்பல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் ஹவுஸ் வைஃபா தான் இருக்கணும்னு சொல்ல மாட்டான்ல. நம்ம சோனா டாக்டர் ஹவுஸ் வைஃபா இருக்க மாட்டான். அப்படியே இருக்கட்டும். முதல்ல என்ன நடந்துச்சுன்னு இவகிட்ட கேக்கலாமே. சொல்லுமா. ராய் வீட்ல என்ன ஃபோன்? ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ, இதுதான் உங்களோட பிளானா மிஸ்ஸஸ் போஸ்? என்ன? ஐ அம் சாரி. நீங்க எத்தனை தடவை தான் சாரி சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது அவமானப்படுத்திட்டீங்க, அதெல்லாம் உங்களுக்கு பத்தலையா என்ன? திரும்பவும் என் பையனை அங்க வர சொல்லி அவனை இன்சல்ட் பண்ணி அமுச்சு வச்சிருக்கீங்க. நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு எதுமே புரியல மிஸ்ஸஸ் ராய். சோனாக்ஷிக்கு தான் ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கால்ல, அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி டிராமா பண்றீங்க? பாய் ஃப்ரெண்டா? இல்ல இல்ல, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு. இது உண்மை இல்ல. நீங்க உண்மை இல்லன்னு சொல்லுவீங்க, ஆனா இது நிஜமா நடக்கும். 5 நிமிஷம் கூட உங்க மக இல்லாம அவனால இருக்கவே முடியல. அவனுக்கே உங்க மகளை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. மத்தவங்களோட டைத்தை ஏன் வேஸ்ட் பண்றீங்க? என்ன இது? அம்மா, எந்த பாய் ஃப்ரெண்டும் இல்லை. அந்த மிஸ்டர் அபோத்ரா, மிஸ்டர் தீக்ஷித் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணாரா? தேவ், நீ தானே அவளை கூட்டிட்டு போன? அப்ப நீ தானே கூட்டிட்டு வந்திருக்கணும். என் பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியல. மா, ஒன்னு சின்ன பொண்ணு இல்ல, வந்துருவா. போடா, அவளை தனியா விட்டுட்டு நீ பேசாத. அவ டிசிஷன்ஸ் அவளால எடுக்க முடியும். ஆபீஸ் போறேன்னு அவ தனியா போய் டிசைட் பண்ணிருக்கா. அவளால வீட்டுக்கு வர முடியாதா என்ன? மா, நான் வந்துட்டேன். வந்துட்டியா? உனக்காக தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நாள் இப்படி போச்சு, எந்த பிரச்சனையும் இல்லல்ல? அம்மா, எல்லாம் நல்லா இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்ல. அங்க எல்லாரும் நல்லா பேசினாங்க. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ சோ மச். ஆபீஸ் நிஜமா சூப்பரா இருந்துச்சு. குட், குட் ஜாப் டன் அண்ட் வொர்க் ஹார்டர். இட் வாஸ் ஒன்லி யுவர் ஃபர்ஸ்ட் டே. ரெண்டு பேரும் இங்கிலீஷ்ல அப்புறமா பேசிக்கோங்க. நீ வாமா, வந்தீங்க உட்காரு. காலையில இருந்து ஆபீஸ்ல என்னென்ன நடந்துச்சோ சொல்லு. அம்மா, எல்லாம் நல்லா இருந்துச்சு, ஆபீஸ் சூப்பரா இருந்துச்சு. அங்க யாருக்கும் நான் அண்ணாவோட தங்கச்சியும் தெரியாது. ஐ மீன் தேவ் சரோட தங்கச்சியும் தெரியாது. நான் ஆபீஸ்க்கு புதுசா நினைச்சாங்க. அண்ணாவை பத்தி பொண்ணுங்க என்ன பேசினாங்க தெரியுமா? ஆபீஸ் விஷயத்தெல்லாம் வீட்டுல பேசக்கூடாதுன்னு சொன்னல. நீ சும்மா இருடா, நீ சொல்லுமா. என்ன இது? இந்த விஷயம் மட்டும்தான் இருக்கா? நல்ல விஷயம் எதுவும் பேச மாட்டியா? ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சா? என்ன ஆச்சுன்னு சொல்லு. என் பொண்ணுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்? என் பொண்ணுதான் ரொம்ப டம் ஆச்சு. நீங்க
இது ஒரு சின்ன விஷயம் தானமா? என்ன சின்ன விஷயமா? அந்த பொண்ணுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உன்னை அப்படி சொல்லிருப்பா? மாப்பிள்ளைய பாக்கதானே அவ இப்ப போயிருக்கா? அந்த பையனுக்கு அவளை புடிச்சு அவளுக்கு உடனே கல்யாணம் முடிஞ்சிடணும், அவ மாமியார் வீட்டுக்கு போயிடணும். என்ன ஆனாலும் சரி, அவ இங்க மட்டும் வரக்கூடாது. பாத்தீங்களா, எனக்கு நல்லா தெரியும். இப்படிதான் நீங்க ஏதாவது சொல்லுவீங்க. அம்மா, அவ என்னதானே சொன்னா நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? போட்டு விடுங்க, அவ வரட்டும். ஓகே, என்ன சமைச்சிருக்கீங்க? எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. இன்னைக்கு எல்லாருக்கும் ரியாக்கு பிடிச்சதா சமைச்சிருக்கேன். எல்லாருக்குமா? ஆமா, எல்லாருக்கும். எல்லாருக்கும் நான் என்ன தவிர எல்லாருக்கும் போதுமா? தேங்க்யூமா, தேங்க்யூ சோ மச். செல்லம் சோனா, அவங்க வீட்டுலதான் நீ சொல்லிட்டு வந்தல்ல, அவங்களுக்கான ரெசிபி எல்லாம் எழுதி வச்சுட்டு வந்திருக்கன்னா எதுக்காக திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணா? இது தப்பாச்சே. நியாயப்படி தப்பு. சும்மா இரு. காய்கறி விஷயத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நான் ரெசிபி சொல்லிட்டு வந்தேன், ஆனா அதுக்கான ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அவங்களுக்கு கிடைக்கல. சோனா, அவங்க வீட்டுல ஒரு குக் இருக்கான், அவனுக்கு இது கூட தெரியாதா? அந்த வீட்லயும் பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது கூட தெரியாது? அம்மா, சமைக்கிறது விஷயம் கிடையாது. எக்ஸாக்ட்லி. சோனா, அவங்க கிட்ட நீ பெர்மிஷன் வாங்கிட்டு தானே வந்த? அவங்க வீட்ல இருந்து நீ வெளியே வந்துட்டனா அதுக்கப்புறம் உன்னோட டைம், அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் உன்னோட வாழ்க்கைம்மா. அவங்க இந்த மாதிரி திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ணக்கூடாது. ஐ நோ அப்பா, நான் அவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்றேன். இப்போ நாம என்னோட வேலையை பத்தி பேச வேண்டாம்ப்பா. எஸ், வெரி குட் ஐடியா. ஏற்கனவே இங்க கரண்ட் இல்ல, இதுக்கு மேல எல்லாரும் கோவப்பட்டா என்ன ஆகுறது? கரெக்டா? உனக்கு என்னப்பா கஷ்டம், நான் தான் உனக்கும் சேர்த்து விசிறிக்கிட்டு இருக்கேன்ல. தேங்க்யூ, கொஞ்சம் இங்க விசிறுங்க. சரி, நாளைக்கு என்ன பிளான்ப்பா? நாளைக்கு என்ன அப்பா? விஜய், சாரிம்மா. சோ பர்த்டே கேர்ள், பர்த்டேக்கு என்ன வேணும்? உனக்காக ஒரு நல்ல பையனை பார்க்கணும்னு நினைச்சேன், ஆனா நீ அவனை துரத்திட்ட. இதுல சோனாவோட தப்பு எதுவும் இல்லை, இவளோட பாஸ் மேல தான் தப்பு. மிஸ்டர் தேவ் தீக்ஷித் அவருக்கு எது சரின்னு படுதோ அதைத்தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஆனா இது மத்தவங்களுக்கு தப்பாகும்னு அவர் யோசிக்கல. அண்ணா, உங்களை நம்பி இருந்தானா எப்படி கேக் வரும் சொல்லுங்க? நான் சுகர் ஃப்ரீ கேக் ஆர்டர் பண்ணிட்டேன், அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு முன்னாடியாவது ஆர்டர் பண்ணணும் இல்லையா? இல்லனா சரி. அண்ணா, நீ வீட்டோட அட்ரஸ் கொடுத்தா கேக் இங்க வந்துருச்சுனா அம்மாக்கு தெரிஞ்சிரும்ல சோனா? டோன்ட் வரி அண்ணா, நான் இந்த அட்ரஸ்ல தான் ஆர்டர் பண்ணிருக்கேன். ஆ, அப்ப ஓகே, நான் கேக் வாங்கிட்டு வரேன். ஓகேவா? பை. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். அங்க யாரையும் கேக் சாப்பிட விடாத. ஓகே, பை. நீங்க எதுக்காக எப்பவுமே அவசரப்படுறீங்க மிஸ்டர் தீக்ஷித்? நீங்க எப்பவுமே எதுக்காக இவ்வளவு ஃப்ரீயா இருக்கீங்க மிஸ் போஸ்? டு யூ, ஐ அம் டாக்டர் போஸ். நான் ஃப்ரீயா இருக்கேன்னு நீங்க எப்படி சொல்வீங்க? நான் 12 ஹவர்ஸ் வர்க் பண்றேன். நேத்து உங்களோட 12 மணி நேரம் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. நான் என்னோட வேலையை முடிச்சிட்டேன், உங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் போனேன். That was my personal time. உங்க வேலைய நீங்க ஒழுங்கா முடிச்சிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணிருக்கவே மாட்டேன். First time நீங்க என்னோட டேட் மீட்டிங் கிடைத்தீங்க. இதுக்கு மேலயே உங்க தப்பை ஏத்துக்காம என்னையே ப்ளேம் பண்றீங்களா? மிஸ் போஸ், டாக்டர் போஸ், ஒரு நாள் நான் இல்லாம உங்களால எப்படி சமைக்கணும்னு சொல்ல முடியல. நேத்து நீங்க எனக்கு அடிக்கடி விடாம கால் பண்ணிட்டே இருந்ததுனால அவனோட ஃபேமிலியும் அந்த பையனும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா நீங்க. அந்த பையன் என்ன? ஒண்ணும் இல்ல. What? ஒண்ணும் இல்ல. வழி விடுங்க, என் வேலையை செய்யணும். அதே மாதிரி அடுத்த தடவை உங்க கல்யாண வேலையை நீங்க வெளியில போனீங்கன்னா எல்லா வேலையும் இங்க முடிச்சிட்டு தான் போகணும். நான் என்னோட வேலையை முடிச்சிட்டு தான் போனேன். நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க. இன்னொரு விஷயம், அம்மா உங்களோட போன் கான்வர்சேஷன் கேட்டுட்டாங்க. முக்கியமா அந்த வேர்ட் நீங்க என்ன சொன்னீங்க? டம். போங்க, அம்மா உங்களுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. ஆண்டிக்கு இந்த மருந்தை கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணுறது? வணக்கம் டாக்டர் அக்கா. வணக்கம் கிச்சோனா. கிச்சோனா சொல்லுங்க. ஆண்டிக்கிட்ட இந்த மருந்தை கொடுத்துருங்க. சரி. எவ்வளோ நேரம் தான் அவாய்ட் பண்ணுறது? அவங்கள ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும்.
For more updates, subscribe to our channel. Click the show links and enjoy watching the videos.